ஹாய் ஹலோ காய்ஸ், இனி நம்ம ஒரு விரித்தனமான கேம் பார்க்க போகிறோம். அதுதான் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரல்ஸ். அது May 31, அதாவது முந்தினத்து ரிலீஸ் ஆச்சு. சரி, அதை டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பார்க்கலாம். மென்ட் விளையாண்டு பார்த்தப்ப தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்துச்சு. அதை பார்த்த முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பேசாமல் கேமுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே மைல்ஸ் மொரல்ஸ் ஒரு பில்டிங் மேலே உட்காந்து ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டோம். அப்படியே பீட்டர் பார்க்கரோட ஹோம் கமிங் சூட்டில் உட்காந்து ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. சரி, நம்ம சூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தலாம். இருக்கிற சூட்லாம் வாவ், ஸ்பைடர்மேன் அமேசிங் ஸ்பைடர்மேன் சூட்லாம் இருக்குதுடா. இது என்ன, இது பிளாக் நைட். ஏய், குவென்னது சூட் இது இவனுங்கிறது குத்திங்க. குவென்னது சூட்டாக இது சரி. சரி, அப்படியே கொஞ்சம் செக் பண்ணி போகலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ் எல்லாம் மைல்ஸ் மொரல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, 2D அனிமேஷன் சூட்டு, இது ஒரிஜினல் சூட். அது 2D அனிமேஷன், இது ஒரிஜினல் சூட். சரி, நம்ம ஒரிஜினல் சூட் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் பட்டி டிங்கிங் பண்ணி அதை கலர்லாம் சேர்த்து ஒரு 4-5 சூட் கொடுத்துருக்காங்க. இது ஒரிஜினல் கேம் மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு கூட சொல்லலாம். இதில் மிஷின்ஸ் கூட அவ்வளோவோ இல்லை. இது ஆண்ட்ராய்ட் கேமுக்கு கொடுத்ததுனால மிஷின்ஸ் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இது 6 யூசர்ஸ் கேமை அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. சரி, நம்ம சன்னி டேவே வச்சுக்கலாம். தோ இவங்களா அந்த கேம் எடிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் அதோட மூவ்ஸ். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் பில்டிங் மேலேருந்து எகிரி குச்சி ஃபஸ்ட் மிஷனுக்கு போகலாம். முதல்ல அந்த அவெஞ்சர்ஸ் டவருக்கு போகலாம். ஒரு தடவை வெப்ஷூட் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது கரெக்ட் டைமில் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை. செவத்தில் நடக்கிற பவர்லாம் அடிக்கடி நல்லாவே ஒர்க் ஆகுது. அந்த வெப்புற பவர் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜாம் ஆகிற மாதிரி ஒரு லேக் ஃபீலிங் கொடுக்குது. சரி, நம்ம இப்போ ஸ்பீடாகவே போயிடலாம். ரொம்ப பேசாமல் அந்த மைல்ஸ் மொரல்ஸ் கேமில் பார்த்துருப்பீங்க, பில்டிங் ஹைட்லேருந்து பில்டிங்லேருந்து குச்சா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டன்ஸ்லாம் பண்ணுவார். சரி, நம்ம அதை இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நல்லா தான் எடிட் பண்ணியிருக்காங்க 6 யூசர்ஸ். ஓகே, என்னடா ஒரு ஸ்டண்ட்டு பண்ண மாட்டேறான், செத்து போன யானையாட்டி கீழே வந்து போறல்றான். சரி, ஏதோ ஒன்று இதுட்டு போட்டோம். சரி, இதில் ஸ்டண்ட்டு தான் பண்ண முடில, மிஷனுக்காவது போகலாம். அதோ ஸ்பைடர் சிம்பிள் கிடைக்குது, அந்த இடத்துல தான் ஃபஸ்ட் மிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா நடக்கிறான், கொஞ்சம் லேக் ஆகுது, அங்கங்கே பக்கெல்லாம் இருக்குது போல, இது கிளியர் பண்ணல. சரி, இப்போ நம்ம ஏறி போயாச்சு ஃபஸ்ட் மிஷன். ஓகே, அதை டச் பண்ண சொல்கிறாங்க. சரி, டச் பண்ணி பார்ப்போம். கம்ப்யூட்டரில் ஏதோ நோண்டராப்பில் நல்லா ஸ்கேன்லாம் பண்ணுறீங்களாடா. வாவ், நம்ம பீட்டர் பார்க்குரு. சரி சரி சரி, சவுண்டு வச்சுக்கலாம். ஓகே, எல்லா பாயிண்ட்ஸையும் ஹிட் பண்ணோமா. சரி, அந்த வெப்புக்கு நடுவில் போய் நிற்கணும், நின்றுலாம். 3, 2, 1, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஹிட் பண்ணணுங்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் மிஷன் நினைக்கிறேன். ஒன்று ஹிட் பண்ணியாச்சு, இப்போது ரெண்டாவது. நீங்களே பார்க்கலாம், வெப்பு விட்டால் எங்கே வரமோ அதை விட்டு தனித்தனியாக போய் இது வெப்பு. இதை பாருங்கள், செவத்தில் நாடு இருப்பவர் தான் ஒங்க ஒர்க் ஆகிறது. சரி, இப்போ ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பில்டிங் போகலாமா? வெப்பு ஆண்டன், ஐயோ ஐயோ ஐயோ, வெப்பு பிடிச்சின்னு போய் எங்கேயோ விடுது. தெரிந்துங்களா உங்களையே, அந்த கேம் லேக் ஆகுறதுலாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான், கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏதோ GTA 5 ஊர் உள்ளே அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. காரும் எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல அந்த கேமில். மிஷன் எவ்வளோ இருக்குன்றத இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். ஷாக் ஆகிடுவீங்க கேட்டிங்கன்னா. ஏதோ ஸ்பைடர்மேன் கேம்னு இறக்கி விளையாடுறதுந்தான் அந்த கேம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், விளையாடுற மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு கேமில் ஒன்றுமே இல்லை. ஓகே, இந்த மிஷினை முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். கொஞ்சம் பிங், இப்போ நம்ம ஓடலாம். மேலே ஏறியாச்சு. அந்த அவெஞ்சர்ஸ் டவர் பக்கத்தில் ஓடு இருக்குது, பரவாயில்ல. அந்த அவெஞ்சர்ஸ் டவரையாவது கொஞ்சமாக எடிட் பண்ணிடுறானுங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். பில்டிங் பில்டிங்காக கட்டி வச்சுருக்காங்கய்யா, எந்த ஊரும் தான் தெரில. நியூயார்க் சிட்டி கூட தான் இவ்வளோ பில்டிங் ஓடியா இருக்குது. சரி, நம்ம இங்கே ஜம்ப் பண்ண போல இருக்குது. ஓகே, அந்த வெப்பு விடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது தெரிஞ்சுங்களா, வெப்பு விட்டால் அவங்களுக்கு இஸ்தினே போக மாட்டேங்குது. ஒரு தடவை வெப்பு, ஒரு தடவை சைடெல்லாம் இஸ்தின் போது வெப்பு எந்த பக்கம் போனோமோ அந்த பக்கம் போக மாட்டேங்குது. இப்போ தெரிஞ்சுங்களா, எந்தெந்த பக்கமோ டைரெக்ஷன் திரும்பி இது அடி அடிக்க. பரவாயில்ல, பட் இருந்தாலும் ஸ்பைடர்மேன் கேம் இல்லாணுன்ட்டு ஆசைப்பட்டு இறக்குறது இருந்தால் இறக்கலாம். 200 MB ஒர்த்தானா ஒர்த்து தான், ஓரளவுக்கு பரவாயில்ல கிராஃபிக்ஸ்லாம். அப்படியே ஜம்ப்பு ஜம்ப்பு ஜம்ப்பு, என்னடா இது, சென்ட்ரலில் ஜம்ப் பண்ணணுமோ, சைடில் தானே எல்லாத்துக்கும் அடிச்சு நின்னுமோ. ஒன்று பிடித்தே எவ்வளோ நேரம் கதறுங்கிறான்னு பாரு. சரி, இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துக்கிட்டு வந்துருக்கிறோம். ஓகே, ஒன்று அடிச்சாச்சு, அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த எல்லோ கலர் ரீச் பண்ணால் அவ்வளோதான், ஒரு மிஷின் முடிஞ்சிச்சு மாரி கணக்கு. சரி, இப்போ நம்ம கீழே இறங்கி போய் மறுபடியும் தொட்டணுன்னா ஒன்று மறுபடியும் மிஷன் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்லேருந்தே. அந்த தேவையில்லாத வேலையை நம்ம என்றைக்கும் பண்ண மாட்டோம். சரி, நம்ம இப்போ ரெண்டாவது மிஷினுக்கு போயிடலாம். இந்த மிஷினை விட்டுலாம், அவ்வளோதான். அது ஏன்னா செத்து போட்டோம். நீ ஆனால் தனியாக போன மீன் பேர் பாருக்கார், நாங்கள் போகிற மைல்ஸை கூட்டினேன். ஓகே, வெப்பு விடுறது கொஞ்சம் ஒர்க் ஆகுது இப்போது. அதை தெரிதுங்களா, கீழே கீழே விழுந்து போகிறோம். அடி அடியே படுவாய் பையன், எகிரி குச்சி தான் வெப்பிட முடியும். அதனால் எகிரி குச்சிட்டு போடலாம், வெப்பிட்டே போகலாம் அடுத்த மிஷினுக்கு.
ஏதோ சின்னதாக ஊர் தான் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கேமுக்குன்ட்டு. அவ்வளோ பெருசாக கூட இல்லை, கொஞ்சம் கூட பெருசாக இல்லை, ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரீட் தான் இருக்கும் அந்த கேம்லேயே. எதுக்கு தான் கார்லாம் ஓடினுங்கிறதுனே தெரில, அந்த பக்கம் ஓடுது இந்த பக்கம் ஓடுது, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அந்த காரில். சும்மா கீழே இருந்தால் தள்ளி விட்டு போயிடுறானுங்க, அவ்வளோதான் அந்த காரோட யூஸே. சரி, இப்போ நம்ம அடுத்த மிஷினுக்கு போகலாம். அது அங்கே ஒரு மிஷின் இருக்குது. சரி போகலாம், நம்ம ஏரியாச்சு. ஓகே, அது நம்ம கண்ணெதிர்கே இருக்கே, அதுதான் அடுத்த மிஷின். சரிப்படா, நல்லாவே வெப்புறலாம். இப்போ வெப்புற மாதிரி வருதுடா ஓரளவுக்கு, பரவாயில்ல. சரி, இப்போ நம்ம அதை பிடிச்சாச்சு, இப்போ நம்ம உள்ளே போய்க்கலாம். ஓகே டன், லாகின் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு ஸ்கேனிங், மறுபடியும் அந்த வெப் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். அது வந்துச்சு, போய் அதுக்கு சென்ட்ரல் நிற்கலாம். 3, 2, 1. ஓ, இது எனிமீஸ் அடிக்கிறதா? சரி, போட்டு அடிக்கலாம். டப்பாக் டப்பாக் டப்பாக், அவ்வளோ ஃபைட்டிங் ஸ்டைல் கூட இல்லை, கிக் வண்டி தான் இது, வேறு எதுவுமே இல்லை ஃபைட்டிங் ஸ்டைலு. வேறு ஒன்றும் அடிக்கிற மாதிரியே இல்லை, மொத்தம் வெப்புறது, தொங்குறது, குதிக்கிறது, தாவறது, அதே தான் இது ஃபைட்டிங் ஸ்டைல்னால். அந்த 3-3 மூஸ் தான், கிக் வர்றது, அண்டர் கிக்கு, கிக் வர்றது, அண்டர் கிக்கு, கிக் வர்றது, அண்டர் கிக், இவ்வளோதாங்கிறது. ஆனால் கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, 200 MB ஒர்த்து தான். இறக்கி விளையாடுறதா விளையாடலாம், ஏதோ விளையாண்டுக்கிறோம். இப்போ இதை முடிச்சு தான் எத்தனை மிஷின் இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். ஒர்றா தம்பி வாயிலே உனக்கு, போடு 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 அப்படியே நின்று இது சிலையாடும். சரி, இந்த பக்கம் வந்துடலாம். என்னடா கொஞ்சம் கூட அடிக்கிறது கூட வரமாட்டேறீங்க, அப்படியே நின்றுக்கிறீங்களடா. அடிக்கிறது கூட மனசு கூட வரமாட்டேங்கிறோம் அவங்கள அடிக்கிறதுக்கு. எவ்வளோ நல்லவனுங்களா இருக்கிறாங்க எல்லோரும், சுத்தமாக அடிக்கிறது கூட வரமாட்டேறாங்க. ரோபோட்டுங்கன்னா என்னது, கொஞ்சம் மாதம் அடித்து வந்தால் தானே அது ரோபோட்டுன்னு நம்ப முடியும். கொஞ்சம் கூட அடித்தே வரமாட்டானுங்க, அவ்வளோதான் இந்த மிஷினும் முடிச்சு. இந்த கேமில் ரெண்டு மிஷின் இது மட்டும்தான், அவ்வளோதான் கேமே முடிச்சு கைஸ், அவ்வளோதான். ரெண்டு மிஷினும் கொடுத்துட்டு ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரல்ஸும் கொடுத்துருக்காங்க, நிறைய சூட்ஸ்லாம் அன்லாக் பண்ணியிருக்காங்க. சிட்டி கொஞ்சம் தான் சுற்றி பார்க்குற அளவுக்கு. சரி, அந்த சிட்டியும் கொஞ்சம் ரவுண்டு வச்சிடலாமே, ஏன் சும்மா விடுவானே. இப்போ அந்த ஜம்ப்பை ட்ரை பண்ணி பார்த்துடலாம், ஜம்ப் வந்துச்சுன்னா கேமு அதோடு முடிச்சிடலாம். இந்த மிஷின் ரெண்டு மிஷினுக்கு இந்த கேமுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஆடுறவங்க சின்ன பசங்க ஆடுறது வந்து ஆடலாம், மைல்ஸ் மொரல்ஸ். மற்றபடி PS5 விளையாடுறது வந்தால் தான் விளையாட முடியும், இதில் மிஷின்ஸ் அவ்வளோ இல்லவே இல்லை. ரெண்டு மிஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கேம்லேயே. சரி, இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி பார்த்தலாம். ஜம்ப்லாம் நல்லா தான் ஏன் வரான், இந்த பக்கம் குதிக்கலாம். ரன்னிங் பண்ணு போய் குதிச்சா ஃபோன் நோண்டணும், எங்கே நோண்டுது. கேமே முடிஞ்சு போச்சு, போய் மேலே ஏறியா மேலே மறுபடியும். இந்த கேம் இறக்கி விடலான்னுட்டு யார் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப ஆசையாச்சுன்னா கேம் லிங்க் கேளுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஆனால் இதில் ZH வரல் தான் போகணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இல்லை ஃபைலாக கூட கொடுத்துட்றேன், ஃபைலாக கூட டவுன்லோட் பண்ணிக்கினீங்கன்னா பட்டுனு அது இன்ஸ்டால் கூட ஒரு மாதிரி கேட்கும் யூடியூப்லேயே. ஓ, பண்ணிட்டாண்டா பண்ணிட்டாண்டா, நான் ஃபோன் நோனில், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபோன் நோண்டானா இல்லையான்ட்டு. அந்த ஃபோன் சிம்பிள் எதுக்கு தான் கொடுத்துருக்கானுங்க தெரில, க்ரைம் அலர்ட் அது இதுன்னு கொடுத்து வச்சுக்கிறானுங்க, வேறு எதுவும் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஃபோனில் சும்மா கட்டமைக்கி கொடுக்கணும்னு கொடுத்து வச்சுருக்கிறானுங்க, அதில் லொக்கேஷன் வரும், அது வரும், இது வரும், டிவிடி பஸ்லாம் சொல்லிருக்கிறாங்க. அதை பற்றி ஒன்று கூட வரல சுத்தமாக, சும்மா தான் 83% சார்ஜ், 83% சார்ஜ், அவ்வளோதான் காமிக்கிறது. இந்த ஒரு மிஷின் இருக்குது, ரெண்டாவது மிஷினு ஃபைட்டிங் மிஷினு. இன்னொன்று என்னென்னா, அந்த எங்கள் சரி, இப்போ பொசிஷன் கொடுத்து போகலாமா? சரி கைஸ், அவ்வளோதான் இருக்குது இந்த கேம்லேயே. இந்தமாரி வேறு எதனா கேம் ரிவ்யூ பண்ணலாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேம் என்ன போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த மிஷினாக நான் போகலாம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு மிஷினான்தான், செகண்ட்லாம் கிடையாது, அவ்வளோதான். அதோட கேம் முடிச்சிக்கலாம். இந்த ரெண்டு மிஷின் தான் இருக்கிறது, இந்த கேம்லேயே இருக்கிற ரெண்டு உருப்படியான மிஷின் தான் இது மட்டும்தான். உருப்படியானது இல்லை, இருக்கிறதே இவ்வளோ தான். ஏதோ போகிறான் இப்போது, நல்லா ஸ்விங் பண்ண போகிறதையாவது பாருங்கள் கடைசியில். ஓகே டன், ஸ்விங் பண்ணுறா. ஏண்டா செவத்தில் வரத்தான் உங்கள் ஆசையா? அவ்வளோதான், இந்த ஏரியாவே அவ்வளோதான். சைடெல்லாம் கார்னர் கவர் பண்ணுறேன் இப்போது, ஊரே உங்களுக்காக சுற்றி காட்டுங்கிறேன், அவ்வளோதான். அந்த ஊரோட லென்த்தே அவ்வளோதான், அதுக்கு மேலே போக முடியாது, அந்த சைட்லாம் போக முடியாது. சைடு ஃபுல்லாக அப்படியே எப்படி சொல்கிறது, கண்ணுக்கு தெரியாத கதவுகள் மாதிரி, கண்ணுக்கு தெரியாத செவரு ஓட்டி வச்சுருக்கிறேன் நானுங்க. செவரு, அந்த செவரு தாண்டி போக முடில, அவ்வளோதான்.
அந்த மிஷனாண்ட போய்ட்டு நம்ம வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.